கோவையில் இரத்த தானம் செய்யும் தன்னார்வலர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லும் விதமாக புரோப்பல் நிறுவனத்தினர் கார் ஒன்றை வழங்கி அசத்தியுள்ளனர். கோவையைச் சேர்ந்த புரோப்பல் நிறுவனம் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மலைவாழ் மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தல், அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் அமைத்தல், ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல் போன்ற பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருகிறது. இதனிடையே கோவையில் உதிரம் கோபி என்பவர் தனது நண்பர்களை திரட்டி வாட்ஸ்அப் குழு அமைத்து இரத்த தானம் செய்து வருகிறார். இரத்தம் தேவைப்படுவோருக்கு ஓடிச் சென்று உதவுகின்றது இந்த குழு. இதுகுறித்த விரிவான செய்தியை நமது News18 செய்தித்தளமும் பதிவு செய்திருந்தது. இந்த நிலையில் அவசர கதியில் இரத்தம் தேவைப்படுவோருக்கு பல கிலோமீட்டர்கள் கடந்து வந்து இரத்த தானம் செய்வதில் சிக்கல் நீடித்து வந்தது. இதனை அறிந்த கோவையைச் சேர்ந்த புரோப்பல் நிறுவனத்தினர் உதிரம் கோபியின் அன்னை கரங்கள் அமைப்புக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய மகேந்திரா பொலிரோ வாகனத்தை வழங்கியுள்ளனர். இந்த வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, புரோப்பல் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்ட இயக்குனர் வித்யா செந்தில்குமார் ஆகியோர் உதிரம் கோபி மற்றும் அவரது குழுவினரிடம் வழங்கினர். புரோப்பல் இண்டஸ்ட்ரீஸோட சிஎஸ்ஆர்ல மெயினாக எஜுகேஷனுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறோம். இப்போ இதில் என்விரான்மெண்ட்டுக்கு அப்புறம் வேறு நல்ல ஆர்கனைசேஷன்ஸ் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ரேக் மூலியமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் அன்னைக்கரங்கள். இந்த கோபி இவரோட ஒர்க் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டோம். நம்ம கோவையில் நிறையா வந்து இவங்க பிளட் டொனேஷன் வந்து ரெக்வெஸ்ட் வந்து உடனே ஃபுல்ஃபில் ஆகிறது பார்த்தோம். ஸோ இவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் என்ன இவங்களுக்கு தேவைன்னு கேட்கும்போது இந்த ஜீப் இருந்தால் டோனர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் புரோப்பல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக ரேக்கோட சப்போர்ட்டில் இவங்களுக்கு வந்து இந்த பொலிரோ ஜீப் வந்து இப்போ இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்குறோம். கோயம்புத்தூர் எங்கே பிளட்டு தேவைப்பட்டால் உடனே நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிளட்டு வந்துட்டு எமர்ஜென்சியாக கொடுக்குறக்கு டோனர்ஸ் நிறைய பேர் வில்லிங்காக இருக்கும் பட்சத்தில் டோனர் போக முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். வெஹிக்கிள் இல்லாமல் டோனர் வந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது புரோப்பல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நமக்காக வந்துட்டு ஒரு ஜீப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளட் டோனர்ஸ் நைட்டும் பகலும் போகிறாங்க. நைட் டைமில் போகிறதுக்கு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி போகும்போதெல்லாம் வந்துட்டு கார் ரொம்பவே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கார் இருக்கிறதுனால டோனர்ஸ் வந்துட்டு எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பிளட்டு கொடுக்குறக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் உடனே சொல்லுங்கள், நாங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு பிளட்டு கொடுத்து திருப்பி பத்திரமா சேஃபாக கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுருவோம். நீங்கள் பிளட் கொடுக்குறது பெரிய விஷயம், அதனால் நீங்கள் வந்துட்டு அனாவசியமாக டூ வீலரில் தனிப்பட்ட முறையில் போக வேண்டாம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே நாங்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் பிளட்டு கொடுத்தா மட்டும் போது நாங்களே கூட்டிகிட்டு போய் பிளட்டு கொடுத்து சேஃபாக கொண்டு கூப்பிட்டு வந்துடுவோம்.